ஹாய் பிரதர் சிஸ்டர், வெல்கம் டு ஸ்விங் ட்ரேடிங். ஸ்விங் ட்ரேடிங்கில் இன்றைக்கி எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்று அனலைஸ் பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக்ஸ் நமக்கு மண்டேக்கு ட்ரேட் பண்ணுறது கிடச்சிருச்சுன்னா அதோட நமக்கு ஸ்டாப் பண்ணிக்குவோம். ரெண்டு மூணு ஸ்டாக் கிடச்சிட்டா கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு கிடச்ச ஸ்டாக் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் ஆகிடுச்சு. அதையும் பார்க்கலாம். ரெண்டு மூணு நாளில் நம்ம போட முடியாமல் இருந்தது. அதில் நீங்கள் என்னுடைய லிங்க்கில் வச்சு நீங்கள் பார்த்துருந்தா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கலாம். ஓகே, எந்த ஒரு ஸ்டாக்கையும் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறது கிடையாது. என்னோட செபி ரிஜிஸ்டர் பர்சன் எல்லாமே என்னுடைய ட்ரேடை உங்களுக்கு பயந்துக்கிறேன். ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் சார்ட் லிங்க் பார்ப்போம், எத்தனை ஸ்டாக் வந்திருக்குண்டு. சார்ட் லிங்கில் இந்த சார்ட் லிங்க் வேண்டா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, சார்ட் லிங்க்கில் இன்றைக்கி வந்திருக்க ஸ்டாக்ஸு 47 ஸ்டாக்ஸ் வந்திருக்குது. ஓகே, ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட். ஃபஸ்ட்டு வந்து நான் வால்யூம் பார்ப்பேன். வால்யூம் வந்து 205,308 இருக்குது. ஓகே, அடுத்தது ஸ்க்ரீனரில் போய் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்த்துடலாம். ஸ்க்ரீனரில் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் மார்க்கெட் கேப் 99,025, டெப்ட்டு 1,138, 5% குறைவாக தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 5 இயர்ஸில் 28%, 7 இயர்ஸில் 21%. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 73%, எஃப்ஐ 7%, டிஏ 12.7%, பிஜி 3.84%, அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சேல்ஸ் க்ரோத்து இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் ஓவரால் நல்லா இருக்குது. அடுத்தது சேஞ்ச் இன் டிஏ ஹோல்டிங் மைனஸ்ஸு, அதே மாதிரி எஃப்ஐயும் அதே அளவுக்கு அதை வாங்கியிருக்காங்க, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுத்துறதில்ல. இது பார்த்துடலாம். இப்போ டெக்னிக்கலாக பார்ப்போம். டெக்னிக்கலாக கரெக்டாக 45 டிகிரியில் போகணும், 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே க்ரீன் கேண்டில் போடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே, சோலார் சிஸ்டம், எஸ் முன்னாடி நான் இது பண்ணி தான் இருக்கேன். இதை வந்து சோலார் இண்டஸ்ட்ரீஸு 50 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே டே கேண்டில், எஸ். இப்போ நம்ம ட்ரேடு இந்த இடத்துல எடுக்கணும், ரைட்டா? இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா மிடில் ஆஃப் த பேட்டர்னில் இருக்குது. ஸோ இது கீழே கூட இப்படி வந்துடலாம், அதனால் இதை நான் அவாய்ட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டாக் போயிடலாம் வேகமாக. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட், இது வந்து 716 ப்ரைஸு, வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, 224,000 தான் இருக்குது. ஆக்சுவலாக 1,000 ரூபாய்க்கு 100,000, 500 ரூபாய்க்கு 2,000,000, பரவாயில்லை. இருந்தாலும் நம்ம மற்ற இது பார்ப்போம். ஒரு 200,000 மேலே இருந்திருக்கணும், 224,000 பார்டரில் இருக்குது, நம்ம மற்றது பார்ப்போம். அடுத்தது பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், பேரை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லிமிடெட் தான். அது என்ன கம்பெனி பார்த்தோம்? லிமிடெட் இஸ் என்கேஜ் இன் தி மேனுஃபேக்சர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ப்ளோசிவ் அண்ட் டெனோட் டெட்டோனேட்டர்ஸ். இட் ஆல்சோ அண்டர்டேக் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் ஆஃப் சாலிட் ப்ரொடனன்ட் பிளான்ஸ் அண்ட். ஆமாங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது தான், எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம் தான். ஓகே, மார்க்கெட் கேப் 3,853, டெப்ட் 65, ப்ரொமோட்டர் கிட்ட 41, எஃப்ஐடி எல்லாம் கூப்பிட்னா 50% தான் வருது, அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்தது ஆனந்த் ராஜ் குளோபல் லிமிடெட், இதோடைய ப்ரைஸ் வந்து 204, அட்லீஸ்ட் 500,000 அது வால்யூம் இருக்கணும், 415,000 இருக்குது. மற்ற இதை பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனந்த் ராஜ் ₹537. ஆக்சுவலாக வந்து 204 தான், TARCன்னு போடுவோம், டைப் பண்ணுவோம், TARC லிமிடெட். 6,000 கோடி மார்க்கெட் கேப்பு, 1,313 கோடி டெப்ட் இருக்கிறதுனால அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், இது 351 ரூபா,
இதோட பாருங்க எவ்வளவு வால்யூம் இருக்குண்டு, 2,99,909,920. எப்படி வால்யூம் நடந்திருக்கு பாருங்க. பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், அதை ரெண்டு ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் எஸ் 14,460 மார்க்கெட் கேப், டெப்ட் 30 கோடி தான், பிரச்சனை இல்லை. ப்ரொமோட்டர் 71, எஃப்ஐ 7%, இது மொத்தம் 78. ஓகே, 5 இயர்ஸில் 33% ப்ராஃபிட்டு, சேல்ஸ் வந்து 15%, பிஜி ரேஷியோ 1.4. இவங்க வந்து பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் லிமிடெட், எ பார்ட் ஆஃப் 4 டிகேட்ஸ் வேர்ல்ட் பிஎல்எஸ் குரூப் வித் குளோபல் பிரசன்ஸ் அண்ட் ஸ்டேட் ரேஞ்ச் ஆஃப் சர்வீசஸ், பிக்கஸ்ட் குளோபல் பிஎல்எஸ் இன் விசா அப்ளிகேஷன் அவுட் சோர்சிங், விசா அப்ளிகேஷன் இது பண்ணுற ஒரு கம்பெனி. ஓகே, இது நம்ம டெக்னிக்கலாக பார்ப்போம். பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் இஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் லிமிடெட் எஸ் முன்னாடி நம்ம 386 வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு ஆவரேஜ் பண்ணி இதுக்கு 400 விற்றுருக்கோம். இப்போது மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, ஆனால் இது வந்து பேட்டர்ன் கரெக்டாக அமையலை. பாருங்கள், சைட் வேஸில் போயிட்டே இருக்குது, பேட்டர்ன் கரெக்டாக அமையலை. ஸோ இதை வந்து நான் இக்னோர் பண்ணேன். இது வந்து வீக்லி கேண்டில், டே கேண்டிலில் கரெக்டான பேட்டர்ன் அமையலை, அதனால் இதை இக்னோர் பண்ணிட்டேன். அடுத்தது எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட், இது வந்து 180 ரூபா, 7,45,00,000 வால்யூம் இருக்குது. எல்என்டி ஃபைனான்ஸ் டெக் ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். எல்என்டி ஃபைனான்ஸ் லிமிடெட் எஸ் 44,986 மார்க்கெட் கேப்பு, டெப்ட் 76,603, அதனால் நான் இக்னோர் பண்ணுறேன்னா. அடுத்ததாக JSUWNHG 693 ப்ரைஸு, 3,72,00,000 வால்யூம். ஓகே, இப்போ JSWNHG பார்ப்போம் ஃபண்டமெண்டலாக. நான் ஒரு ஸ்டாக்கை வந்து என்னுடைய கிரைட்டீரியாவுக்கு வரலன்னு சொல்லி நான் இக்னோர் பண்ணேன்னு சொன்னால், நீங்கள் அதுக்காக உங்கள் நீங்கள் ஸ்டாக் வச்சுருந்தீங்கன்னா அது இக்னோர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாமே நான் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கேன் ஒன்லி இதுக்காக வேண்டி, இதுக்கு ஸ்விங் ட்ரேடிக்காக மட்டும். ஓகே, JSUWNHG வந்து மார்க்கெட் கேப் 1,21,216, டெப்ட் வந்து 31,573. ஸோ அதை நான் இக்னோர் பண்ணிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேறு க்ரைட்டீரியா வச்சுருப்பேன், இது ஒன்லி ஸ்விங் ட்ரேடிங்காண்டி தான் இந்த க்ரைட்டீரியா வச்சுருக்கிறேன், அதனால் அது கவனத்தில் வச்சுங்க. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா லிமிட்டெட்ஸ், அதோடைய வால்யூம் பார்ப்போம். 693, 3,75,00,000 வால்யூம் நல்லாயிருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் வந்து 225, 5,82,000 வால்யூம் பரவாயில்ல. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மார்ட்டு இதில் பார்ப்போம். எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் லிமிடெட் எஸ் 8,661 மார்க்கெட் கேப்பு, டெப்ட் 1,570, அதனால் நான் இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்தது ஜுவார் இண்டஸ் லிமிடெட், இது பாருங்கள் ப்ரைஸ் 384, ஆனால் வால்யூம் பாருங்கள் 1,27,000 தான், அட்லீஸ்ட் 2,00,000 மேலேயாவது இருக்கணும், அதனால் இக்னோர் பண்ணிடுறேன். விப்ரோ லிமிடெட் நல்லாவே வால்யூம் இருக்குது, வால்யூமில் பிரச்சனை இல்லை. என்கிட்ட ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். இப்போது எனக்கு வந்து இதில் கூட இருக்குது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் சிப்புக்காகவே நான் அதை பண்ணுறேன். 2,76,000 டெப்ட்டு, 16,000 தான் இதோடைய ப்ராஃபிட் க்ரோத்து பாருங்கள் ரொம்ப கம்மி, 5 இயர்ஸில் 3.88 அண்ட் 7.12. அதனால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் இதை இக்னோர் பண்ணிடுறேன். ஆனால் நான் வந்து இது இதில் வச்சுருக்கேன், இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் சிப்லேயும் வச்சுருக்கிறேன். அடுத்ததாக கேன் ஃபைன் ஹோம்ஸ் லிமிட்டெட், 8,86,000 வால்யூம் ஃபண்டமெண்டலாக பார்ப்போம். கேன் ஃபைன் லிமிட்டெட் 11,410 மார்க்கெட் கேப், டெப்ட் 31,863, அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், அதோடைய 1,410, 2,73,00,000 வால்யூம். வால்யூம் நல்லா எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருந்திருக்கு, நல்ல நல்ல பையிங்ஸ் நடக்குது இப்போலாம். ஓகே, இது வந்து மார்க்கெட் கேப் 1,18,000, டெப்ட் வந்து 1,34,000. ஸோ நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக டிக்ஸான் டெக்னாலஜி, 11,872 ப்ரைஸு, இது வந்து 2,92,000 டிக்ஸான் வந்து ஃபண்டமெண்டலாக பார்ப்போம்.
நெக்ஸான் டெக்னாலஜிஸ், 67,424 டெப்ட்டு கம்மி தான். அதே மாதிரி ப்ராஃபிட் சேல்ஸ் எல்லாம் டபுள் டிஜிட்டில் இருக்குது. ப்ரொமோட்டர் 33, எஃப்ஐ 19, அப்போ கிட்டத்தட்ட 53, 59, 69, பரவாயில்ல. மூணு பேரும் கூட்டும்போது கிட்டத்தட்ட 70% வந்துச்சு. பிஜி ரேஷியோ ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக காமிக்குது, 4.3. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிக்ஸா டெக்னாலஜி லிமிடெட் இன்கார்பரேட்டட் 1990 எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் கம்பெனி வித் ஆப்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ப்ராடக்ட்ஸ் வெர்டிகல் சர்ச்சஸ் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் லைட்டிங் ஹோம் அப்ளையன்சஸ் க்ளோஸ் டெலிவிஷன். இது எலக்ட்ரிக்கல் சிசிடிஸ் அவங்க கம்பெனி. இது வந்து டெக்னிக்கலாக பார்ப்போம். டிக்ஸான் DIXON டிக்ஸான் லிமிடெட். இது வந்து ஃபீச்சரில் கூட இருக்குது, அது ஃபீச்சர் ஆப்ஷனில் கூட இருக்குது. எஸ் இதுக்கு ட்ரெண்ட்லைன் வரைய முயற்சி எடுக்கிறேன். கீழே உள்ள ஸ்விங் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறேன், அதாவது ரெண்டு ஸ்விங் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கீழே மேலேயும். இங்கேருந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிடுறேன். எஸ் எஸ் அகெயின் இது வந்து மிடில் ஆஃப் த பேட்டர்னில் தான் இருக்குது, இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்படி கூட வந்துடலாம், அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா லிமிடெட், 4,172, வால்யூம் 2,22,000, பரவாயில்ல. டியூப் பார்த்துடலாம், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும். இவங்க வந்து 80,575 மார்க்கெட் கேபு, டெப்ட் வந்து 896, ஹோல்டிங் நல்லா இருக்குது. பிஜிஎஸ்சி 1.76, டெக்னிக்கலாக பார்த்துடலாம். டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவ்வளவு ஃபில்டர் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரும், ஆனால் நம்ம கண்டிப்பாக இப்படி பார்த்து தான் ஆகணும். ஏன்னு சொன்னால், ஒருவேளை மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை டக்குன்னு ப்ராஃபிட் கிடச்சிட்டா பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் கீழே இறங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து டெப்ட் இல்லை, இது இல்லை, நம்ம கரெக்டாக பார்த்து தான் வாங்கிக்கொண்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஆவரேஜும் பண்ணுவேன். ஓகே, இது வந்து 3,657 வாங்கி ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணோம். இப்போ வந்து பேட்டர்ன் மிடில் ஆஃப் த பேட்டர்னில் இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஆர்த்தி பார்மா, ஆர்த்தி பார்மா வால்யூம் வந்து 605, அட்லீஸ்ட் 200,000 இருக்குன்னு. சரி, 1,666 இருக்குது. சரி, மற்ற விஷயங்கள் க்ரைட்டேரியா பார்ப்போம். ஆர்த்தி பார்மா, எஸ், இருநூற்றி 85, கிட்டத்தட்ட 5% தான். ஹோல்டிங்ஸும் கம்மியாக இருக்குது, அதனால் நான் அதை இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக பாரிஸ் டிஃபென்ஸ், இதுக்கு வால்யூம் வந்து 100,000 கரெக்டாக இருக்குது. ஓகே, இதை பார்ப்போம். பாரிஸ் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் த ப்ரைவேட் செக்டர் ப்ரொமோட் ப்ரைமரி என்கேஜ் இன் டிசைனிங் டெவலப்பிங் மேனுஃபேக்சரிங் டெஸ்டிங் வெரைட்டி ஆஃப் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ன்றது. இது வந்து ப்ராஃபிட்லாம் சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது, ஹோல்டிங்ஸும் கம்மியாக இருக்குது. ஓகே, ப்ராஃபிட் இந்த தடவை -16 இருக்குது. ஸோ இதனால் நான் இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்ததாக ஹோம் ஃபஸ்ட் ஃபைனான்சிஸ் கம்பெனி லிமிடெட், அதோடைய வால்யூம் 1,000 கிட்டத்தட்ட 2,00,000 மேலே இருக்குது, 2 கோடி சில்லற. ஹோம் ஃபஸ்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட், இவங்க வந்து 9,443 மார்க்கெட் கேப்பு, டெப்ட்டு 7,302, அதனால் நான் இக்னோர் பண்ணிடுறேன். ஃபினோ பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட், FINO, அதோடைய வால்யூம் 362,000, அட்லீஸ்ட்டு 3,00,000 இருக்குன்னு. சரி, பரவாயில்ல. ஃபினோ பேமெண்ட் லிமிடெட் எஸ், 2,501, டெப்ட்டு 1,391, அதனால் இக்னோர் பண்ணிடுறேன். அடுத்தது பாரத் பெல், 324,00,000, 512,000 வால்யூம் எக்கச்சக்கமாக இருக்கு பாருங்க. பெல்லு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், டெப்ட்டு கம்மி தான், ஹோல்டிங் நல்லா இருக்குது,
ரைட் சேல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துருவோம், டெக்னிக்கல் பார்த்துருவோம், ஃபண்டமெண்டல் பார்த்தாச்சு. பெல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட் 309 ரூபா இருக்குது. ட்ரெண்ட் லைன் வரைய புது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம், ஏன்னா முன்னாடி வரைஞ்சதுலாம் நமக்கு இதாகிடுச்சு. இந்த மூணு ஸ்விங்கையும் கனெக்ட் பண்ணிட்டேன், இதை மைனஸ் டெலிட் பண்ணிடுறேன். 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு, இது மேலே போயிடுச்சு இப்போ அந்த மார்க்கெட். ஸோ அதை எடுத்துடலாம். இதுக்கு சாரி இந்த ஸ்விங்கை கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம 309 ஹை வந்து 315 வந்தால் வாங்கிறதுக்கு நான் ரெடி. ஓகே, 315 நான் வாங்க போகிறேன். சாரி, ஓகே 315. இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து 345. இந்த இடத்துல மேலே இதுக்கு டாப்பு போனாலே நமக்கு வந்துடும். 315 இதை என்ட்ரி போட்டு வச்சுருவோம். திங்கக்கிழமை இது ஒரு ஸ்டாக் நம்ம இது எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நிறைய ஸ்டாக் இது பண்ணிட்டோம், 10-15 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ மற்றதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பெல் வரைக்கும் பார்த்துருக்கோம், 18 இது பார்த்துருக்கோம். இன்னொரு 30 ஸ்டாக்கு நான் அனலைஸ் பண்ணி வீடியோவை போடுறேன், இல்லாட்டி டெலிகிராமில் போடுறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துருங்க. நன்றி. ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கு எப்படி நான் செலக்ட் பண்ணுறேன். இது எல்லாமே எஜுகேஷனாக எடுத்துக்கோங்க. முன்னாடி நம்ம எதெல்லாம் பண்ணுங்கிறதே ஒரு பிளான்ஸ் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், அம்புஜா சிமெண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுது. ஓகே, இப்போ 686 இருக்குது, ப்ராஃபிட் புக் பண்ணுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நெட்டு நைட்டில். இது ரூம்லேருந்து நான் இப்போ இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ட்ரெயின் ட்ரபெயின், பஜாஜ் ஆட்டோ, பிட்லைட் இண்டியா, ஃபோர்டிஸ்ஸு, சோலார் இன்ஸு, பிஎல்எஸ்ஸு, டிக்ஸான் இப்போ பார்த்தது இதெல்லாம். ஓகே, இப்போ பெல்லு மட்டும் நான் திங்கக்கிழமை நான் ட்ரைட் பண்ண போகிறேன். பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக அக்கௌண்ட் பண்ண ஓப்பன் பண்ண விரும்புகிறவங்க ஆலிஸ் ப்ளூட அக்கௌண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ண மறந்துடாதீங்க, அது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் மீ, ப்ரெஸ் தேங்க்ஸ் பட்டன், ப்ரெஸ் ஜாயின் பட்டன்.